हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी ना मैंने पाक पोरो அப்படினு பாத்தீங்கனா ஹோம்மேட் இமோஜி ஸ்டேஷனரி கிட் தான் வந்து மேக் பண்ணப் போறோம். சோ அது மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கேன். சார்ட் பேப்பர் எடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன இமோஜிஸ் வேணுமோ அதை மாதிரி நம்ம வரைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் போறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் சின்ன கேப் எடுத்துக்கேன். இப்போ வந்து நம்ம அழகா இமோஜி வரைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா பென்சில் யூஸ் பண்ணி அழகா நம்ம வரையலாம். பெரிய சர்க்கிளில் மூணு, சின்ன சர்க்கிளில் மூணு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஸ்கெட்ச் கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இமோஜி பிடிக்குமோ அதை வரைஞ்சிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச இமோஜி வரைஞ்சிருக்கேன். அடுத்தது வந்து இதுக்கு பெரிய டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம வந்து நிறைய இமோஜி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இமோஜி தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் இமோஜி மட்டும் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு நோட் பண்ண போகிறோம். நோட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இமோஜி ஷேப்பில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு மூடி எடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு அப்புறம் சார்ட் பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி அழகாக அந்த சர்க்கிள் ஷேப் போட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூல்டு பேப்பர் தான் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே ஷேப் தான், அதே இதை கேப் வச்சு நான் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரூல்டு பேப்பர்ஸ் நீங்கள் வேணால் ஏ ஃபோர் ஷீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி சும்மா ரஃப் பேப்பர்ஸ் தான், ரூல்டு பேப்பர்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுக்கோலாம், அந்த எல்லோ கலரில் கட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே ஈக்குவலாக வச்சு நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லர் குத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பின் பண்ணதுக்கப்புறம் ஸோ சைடு கொஞ்சம் எட்ஜஸில் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், கட் பண்ணிட்டேன். நம்மளோட சூப்பரான நோட் புக் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு இமோஜி மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்மளோட நோட் புக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது மேலே பெரிய டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் டேப் ஒட்டிக்கோங்க. நான் வந்து அதை ஒட்டலை, அதை மறந்துட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரானது நோட் க்யூட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நம்ம நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மேக் பண்ண போகிறோம்னா ஸ்கேல் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேல் மேக் பண்ணுறக்கும் நல்லா ஒரு திக்கான கார்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நான் எடுத்துருக்க கார்போர்டு ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி திக்கான கார்போர்டு தான் எடுத்துக்கோங்க. ஓகே, இது எடுத்ததுக்கப்புறமா வந்து ஸ்கேல், நம்மளோட ஸ்கேல் இருக்குல்ல, நம்மளோட ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். சைஸ் வந்து நம்மளோட ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேல் ஃபுல்லாகவே ஒரு எல்லோ கலர் சார்ட் பேப்பரால் கவர் பண்ணிட்டு மெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸ் ஸ்கேல் இருக்குல்ல, அதே வந்து நான் மெஷர்மெண்ட் வச்சுட்டு அழகாக லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் 1, 2, 3 எழுதிட்டு அழகாக இமோஜி அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் இமோஜி அது ஒன்று எடுத்துகிட்டு அங்கே மேலே ஸ்கேலில் டாப்பில் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு இமோஜி ஸ்கேல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக நம்ம மேக் பண்ணாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக லைன்ஸ் போடுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கேல் நான் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து ஒட்டிக்கோங்க. நான் டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து ஒட்டிட்டீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ரியல் ஸ்கேல் மாதிரி இருக்கும். அதனால் டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டுக்கோங்க. அது வந்து நான் ஒட்டலை, அந்த மேலே இமோஜி ஒட்டிட்டோம்ல, அதனால் வந்து அது ஒட்டலை. அந்த இமோஜி ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென் டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பென் எடுத்திருக்கேன். பென் எடுத்துகிட்டு ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பரில் அந்த பென்னுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க.
ஓகே கட் பண்ணிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக நான் வந்து ஒட்டிட்டேன். ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அழகாக லைன்ஸ் போடலான்ட்டு லைன்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து கரெக்டாக வரல, நான் போட்ட லைன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக வரல. ஓகே அடுத்து வந்து கேப், அந்த கேப்பே நம்மளால் போட முடியாது, ஏன்னா வந்து நம்ம சார்ட் பேப்பரை சுற்றிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம பேப்பரில் திருப்பி ஒரு கேப் நம்ம மேக் பண்ணலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு அதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் அப்புறம் மேலே வந்து டாப்லேயும் ஒரு சின்னதாக ரவுண்ட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து கேப் பென் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்புக்கு மேலே வந்து நான் ஒட்ட போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இமோஜி தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, இமோஜி அந்த கேப்புக்கு மேலே ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் மேலே வந்து அதை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் இல்லை பேக் சைட் கூட நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து அழகாக கேப்பில் நல்லாயிருக்கும்ட்டு அதில் கேப்பில் ஒட்டிக்கேன். ஸோ சூப்பரான பென் நம்ம மேக் பண்ணியாச்சு. ஓகே அந்த லைன்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அந்த பென் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த பென். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா எரேசர் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எரேசர் எடுத்துகிட்டு ஒரு பெரிய எரேசர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு ரோல் பண்ணிட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு இமோஜி தான் எடுத்துருக்கேன். இமோஜி கட் பண்ணி வச்சுக்கோம், இமோஜி எடுத்து அங்கே ஒட்டிக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ எரேசரில் கூட இமோஜி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நான் வந்து இமோஜி செஞ்சுருக்கோம்ல, அது வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு எரேசர் இதுவும் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஓகே பாரு நம்ம ஒட்டி எடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே எரேசர் நம்ம இது ரெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பென்சில் தான். பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுன்ட்டு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, பென்சில் டெக்கரேஷன் ஐடியாஸ்ன்னு போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமோஜி பென்சில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இது பாருங்கள். அந்த வீடியோ என்ன பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இது வந்து இது இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துகிட்டு அந்த பென்சில் உள்ள டேப்பை சுற்றிக்குங்க. டேப் சுற்றினதுக்கப்புறம் அப்புறம் மேலே வந்து ஒரு கிளிட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு ஹாட்டின் ஒட்டிட்டு அப்புறம் ஒரு மோது மாதிரி கட் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஒரு இமோஜி வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு என்ன மாதிரி இமோஜி வேணாலும் நீங்கள் கிளிட்டர் பேப்பரில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பென்சில் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டேப் போட்டினா ஷார்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க, ஷார்ப் பண்ண முடியும். ஸோ டேப் போட்டினாலும் ஷார்ப் பண்ணலாம். டேப் வந்து சும்மா ஒரே ஒரு மட்டும் சுற்றிட்டிங்களா நம்மளால் ஷார்ப் பண்ண முடியும். ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிக்கர் மேக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம மூணு இமோஜி பெருசு இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டிருக்கோம்ல, அதுக்கப்புறம் அப்படி இருக்கட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சின்னதாக ஒரு பேப்பர் சார்ட் வரைஞ்சிட்டு சார்ட் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்து அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கப்புறம் ஒரு டபுள் சைட் டேப் இருக்குது, டபுள் சைட் டேப் வந்து அழகாக கொட்டி கட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ்ன்ட்டு, அதில் வந்து மூணு மெத்தட் சொல்லியிருப்பேன். ஸோ மூணு மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த வீடியோ இன்னும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே, போய் பாருங்கள். ஓகே இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் சாரி அந்த டபுள் சைட் டேப் இருக்குல்ல, அதை நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிட்டு வேணுங்கிறப்ப நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அது வந்து ஒட்டிக்கலாம். ஸ்டிக்கரில் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு இதுக்கும் நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு அதே மாதிரி இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லோ டேப் இருக்குல்ல, செல்லோ டேப்பு டிரான்ஸ்பரண்ட் டேப் தான், எடுத்துட்டு குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ரோல் பண்ணிட்டு பேக் சைடு ஒட்டிக்கணும். பாருங்கள் டேப் எடுத்திருக்கேன், டிரான்ஸ்பரண்ட் டேப் மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து அழகாக நம்ம ரோல் பண்ணிட்டு அந்த மாதிரி இமோஜிக்கு பேக் சைடுக்குள்ள ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பேக் சைடு ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஷீட் இருக்கும்ல டிரான்ஸ்பரண்ட் ஷீட், அதில் நம்ம ஒட்டிட்டு ஆகணும். நம்ம வேணுங்கிறப்ப நம்ம ஸ்டிக்கர் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சின்னது இருக்குல்ல, அதுலேயும் நான் வந்து ஒட்டிருக்கேன் மோஜி. பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை ஒட்டிட்டோன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஸ்டிக்கர் ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம வேணுங்கிறப்ப நம்ம அது ஸ்டிக்கர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள்
நம்ம ஸ்டிக்கரும் மேக் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு ஓகே ஓகே நம்ம எல்லாம் மேக் பண்ணிட்டோம் ஒரு குட்டியுண்டு ஒரு நோட்புக் நம்ம எல்லாம் எமோஜி மாதிரி நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பென்சில் அதுக்கப்புறமா வந்து பென் ஸ்கேல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் ओके नेक्स्ट पाती नम्बर स्टिकर नम्बर मेक पड़ोल अूस पड़ी पाता रोम सूपर अब आलरे नम्बर वीडियो पटर होम मेड यूनिकॉर्न स्टेशनरी किट अंत वीडियो पाक चेक पड़ी पांग अदरना स्टेशनरी किट मेक पड़ला कमेंटे सुलेंगे मेक पड़ा ओके அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க थैंक यू बाय बाय